ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிபுரம். நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஒரு வருஷத்துக்கு 6 படம் 7 படம் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஸ்டூடியோ 9 ப்ரொடியூசர் ஆர்கே சுரேஷ்க்கும் இடையே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஆர்கே சுரேஷ் வந்து ஆன்லைன்லலாம் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு, என்கிட்ட காசு வாங்கிட்டு அதுக்கடுத்து நடிக்கிறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆந்தார் விஜய் சேதுபதி அப்படின்னு இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாரு. அந்த படத்தோட பேர் கூட வசந்த பாலன் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த படத்தை பற்றி எதுவுமே பேசலை. அதுவும் இல்லாமல் இந்த பிரச்சனையை மூடி மறைக்கிற விதமாக நம்ம தமிழ்நாட்டு நடிகர்கள் மட்டும் விளையாடுற கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில் ராமநாதபுரம்க்கு கேப்டனாக நம்ம விஜய் சேதுபதி இருந்தார். அந்த டீமோட ஸ்பான்சராக அதே ஆர்கே சுரேஷ் தான் இருந்தார். அப்போவும் எந்த கேள்வியுமே வரல. அதில் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாக இருந்த மாதிரியும் நிறைய வீடியோஸ் வந்துச்சு. ஆனால் அதுக்கடுத்து தான் ஆர்கே சுரேஷோட ப்ரொடக்ஷனில் தர்மதுரை படம் ரிலீஸ் ஆச்சு. தர்மதுரை படம் வந்து அந்த வசந்த பாலன் படத்தோட போஸ்டருக்கு ரொம்ப சிமிலராகவே இருக்கும். அதை யாருமே நோட் பண்ணலை. அதுவும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையே இருந்த பெரிய பிரச்சனை என்ன ஆச்சுன்னு கூட கேட்குறதுக்கு ஆளே இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகள் கோலிவுட் வட்டாரத்தில் நிறையா நடக்குது. நீங்கள் இந்த பிரச்சனையை பார்த்து என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.